ஒரு பத்திரிகையாளருடைய மௌனம் அப்படிங்கிறது அந்த இடத்துல இருக்கக்கூடிய உண்மையை கொலை செய்யறதுக்கு சமமானது. அதனால் ஒரு பத்திரிகையாளன் பேசணும், ஒரு பத்திரிகையாளன் அப்படிங்கிறவன் எழுதணும். டிவி மீடியாக்களில் மைக்கு பிடிச்சி பேசுறதுக்கு வாய்ப்பு கிடைச்ச எல்லாருமே தான் சமூகத்துக்கு எந்த அளவுக்கு முக்கியமானவன் அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கணும். இங்கே இருக்கக்கூடிய ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாருக்குமே எளிதாக இன்னைக்கு ரிப்போர்ட்டர் ஆகிறதுக்கான வாய்ப்பு கிடைக்குது. ஏன் இன்னைக்கு சொசைட்டியில் இருக்கக்கூடிய எல்லாருமே ரிப்போர்ட்டர்ஸ் தான். காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சமூக ஊடகங்கள், ஃபேஸ்புக் ஆகட்டும், ட்விட்டர் ஆகட்டும், இன்ஸ்டாவாகட்டும், எல்லாமே அதுக்கான கேட்டை ஓப்பன் பண்ணி வச்சுருக்கு. நீங்கள் ஒரு ரிப்போர்ட்டர், நீங்கள் ஒரு செய்தியாளர், உங்களால் செய்திகளை தர முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பதிவு செஞ்சுருக்கு. அப்போ அந்த சுதந்திரம் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு முக்கியம், அதே நேரத்தில் உண்மையான செய்தியை மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்கறது அப்படிங்கிறது ஒவ்வொரு நபருடைய கடமை. அதுவும் அங்கீகரிக்கப்பட்ட பத்திரிகையாளர்களாக வேலை செய்யும் போது அவங்களுக்கான பொறுப்பு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. இதை உணராமல் பணியாற்றக்கூடிய எத்தனையோ பத்திரிகையாளர்கள் இருக்காங்க. 1% பத்திரிகை தொழிலை நேசித்து அதில் வேலை செய்கிறவங்களுடைய எண்ணிக்கை அப்படிங்கிறது ரொம்ப கம்மி. அதில் இருக்கிறவங்களும் வாய் மூடி மௌனியாக தான் இருப்பாங்க. அந்த ஒரே ஒரு நாளுக்காக, ஒற்றை செய்திக்காக, அந்த ஒற்றை செய்தி தான் நாட்டையினுடைய தலையெழுத்தையே மாற்ற போகுது அப்படின்னு நினைக்கும் போது, தன்னுடைய உசரை கொடுத்தாவது வந்து அந்த செய்தியை, உண்மையான செய்தியை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துறணும் அப்படிங்கிற உளவு பார்க்கக்கூடிய இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிஸ்ட்லாம் நாட்டில் ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. இவங்க எல்லாரையுமே இன்னைக்கு புறந்தள்ளிட்டு மெயின் ஸ்ட்ரீம் மீடியாலாம் இயங்கிக்கிட்டு இருக்கு. அதெல்லாம் தாண்டி பத்திரிகை துறையும் அதே மாதிரி தான் இருக்கு. ஆனால் பத்திரிகையாளன் என்னைக்குமே பத்திரிகையாளனாக தான் இருப்பான். ஃபேக்ட் செக்கிங் வெப்சைட் அப்படிங்கிற ஒரு வார்த்தை 2013 அப்புறம் பெரிய அளவில் இந்தியாவில் பேசு பொருளாக மாறுச்சு. ஏன் அப்படின்னா, அதுக்கு முன்னாடி வரைக்குமே உண்மையான செய்திகளை தான் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்தாங்க. ஆனால் 2014 ஆட்சி மாற்றத்துக்கு பிறகு எது உண்மையான செய்தி அப்படிங்கிறதுல பெரிய அளவிலான குழப்பம் வந்து நாட்டு மக்களுக்கு வந்துருச்சு. அதனால இந்த ஃபேக்ட் செக்கிங் வெப்சைட் அப்படிங்கிறது மக்கள் மத்தியில் பரவலாக பேசப்பட்ட ஒரு விஷயமா இருந்தது. அது உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். 2014 அப்புறம் இந்த ஃபேக்ட் செக்கிங் வெப்சைட் வந்து அகமதாபாத்தில் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு வெப்சைட் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ட் அப்படிங்கிற அந்த வெப்சைட், ஆல்ட் நியூஸ் அப்படிங்கிற வெப்சைட். அதனுடைய தாக்கம் அப்படிங்கிறது பெரிய அளவில் இந்தியன் கவர்மெண்ட் மட்டும் இல்லை, வேர்ல்டு லெவலில் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பேசு பொருளாகவே மாறிடுச்சு. அதுக்கான காரணங்கள்லாம் நிறைய இருக்குது. ஏன் அப்படின்னா, இந்தியாவில் உண்மையான செய்திகளை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது கிடையாது. இந்தியாவில் நடக்கக்கூடிய எல்லா சம்பவங்களுமே மக்கள்கிட்ட திரிபாக தான் கொண்டு போய் சேர்க்கப்படுது. இங்கே செய்திகளில் உண்மைத்தன்மை அப்படிங்கிறதே இல்லை. முதல்ல செய்தி எது செய்தி அப்படிங்கிறது தெரியல, அந்த செய்தியை மக்கள்கிட்ட எப்படி கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறது தெரியல. ஸோ இங்கே பொலிட்டிக்கல் பவர் அப்படிங்கிறது அங்கே வேலை பார்க்கக்கூடிய நபர்களையும் சரி, வேலை பார்க்கக்கூடிய முதலாளிகளையும், வேலை கொடுக்கக்கூடிய முதலாளிகளையும் பெரிய அளவில் பாதிக்குது. அந்த செய்தி சேனல்களாகட்டும், செய்தித்தாள்கள் வச்சிருக்கக்கூடிய அந்த நிறுவனத்தினுடைய முதலாளிகளையும் பெரிய அளவில் பாதிக்குது. அவங்க லைசன்ஸ், அவங்களுடைய இயக்கக்கூடிய இயக்கம், அவங்களுடைய செய்யக்கூடிய மற்ற தொழில்கள், இது எல்லாத்தையுமே பெரிய அளவில் பாதிக்கிறதுனால அவங்களும் கவர்மெண்ட் அனுசரித்து போக வேண்டிய ஒரு கட்டாய நெருக்கடிக்கு உள்ளாகிறதுனால இங்கே எல்லா சேனல்களுமே ஏதோ ஒரு அரசியல் கட்சிகளுக்கு பின்புலமாக இருக்கக்கூடிய சேனலாகவும், அவங்களுடைய வயிறு பிழைக்கிறதுக்காக வாய்ப்பு கொடுக்கப்பட்ட சேனல்களாகவும், அதுக்கு கீழே தான் தொழிலாளர்கள்லாம் வேலை பார்க்குறாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அதில் கடைக்கோடியில் நானும் ஒருத்தனாக தான் இருந்தேங்கிறத மறுக்க முடியாது. இது எல்லாத்தையும் தாண்டி இன்னைக்கு யூடியூப் அப்படிங்கிறது பெரிய அளவில் மக்கள் மத்தியில் ஒரு நல்ல செய்தியை கொண்டு போய் சேர்க்கறதுக்கான ஒரு பெரிய பிளாட்ஃபார்ம். சோசியல் மீடியா அப்படிங்கிறது இன்னைக்கு எல்லாருமே செய்தியாளர்கள் தான் அப்படிங்கிற அளவுக்கு மாத்திருச்சு. ஸோ இந்த ஃபேக்ட் செக்கிங் அப்படிங்கிற அந்த வெப்சைட், அதில் ஒன் ஆஃப் த வெப்சைட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆல்ட் நியூஸ் அப்படிங்கிறது. அதனுடைய கோஃபவுண்டர் மிஸ்டர் முகமது சுபைய, இவரை பற்றின பேச்சு அப்படிங்கிறது தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்குது. இடையில வந்து பார்த்தீங்கன்னா நுபுர் சர்மா அப்படிங்கிற பாஜகவினுடைய முன்னாள் பேசக்கூடிய ஒரு நபர், நல்லா பேச தெரிஞ்ச நபர், அவங்க வந்து ஒரு பிராமின் அப்படிங்கிறதுனால முகமது நபிகளை பற்றி அவங்க தவறாக பேசினா கூட அவங்க இந்தியாவில் கைது செய்யப்படலை அப்படிங்கிற மாதிரியான குரல்கள்லாம் பெரிய அளவில் ஒழிச்சது. அதுக்கப்புறம் வந்து இன்ன வரைக்கும் அவங்க கைது செய்யப்படலை. அரபு நாடுகளில் இருக்கக்கூடிய
கண்ட்ரிஸ் 50 மேற்பட்ட கண்ட்ரிஸ் வந்து நுபுர் சர்மா பேசின பேச்சுக்கும் ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய பிஜேபிக்கும் எதிரான குரல்களையும் கண்டன குரல்களையும் பதிவு செஞ்சுருந்தாங்க. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் கூட நுபுர் சர்மாவும் அவருக்கு ஆதரவாக ஜிண்டால் அவரும் வந்து பார்த்திங்கன்னா கைது செய்யப்படலை, அவர் வந்து நீக்கப்பட்டார். ஆனால் நுபுர் சர்மா வந்து பார்த்திங்கன்னா கட்சியினுடைய அடிப்படை அந்த உறுப்பினர் பதவியிலிருந்து கூட வந்து பெரிய அளவில் நீக்கப்படலை, சஸ்பெண்ட் பண்ணிதான் பண்ணியிருந்தாங்க. ஆனால் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க கைது செய்யப்படுவாங்கன்னு பார்த்திங்கன்னா இங்கேருந்து மும்பை போலீஸ் வந்தாங்க, டெல்லி போனாங்க, டெல்லி போய் அவங்கள தேடுறாங்க. நுபுர் சர்மாவை மட்டும் வந்து பார்த்திங்கன்னா ஆள் கிடைக்கல, அவங்க அட்ரஸ் எங்கே இருக்குன்னு தெரியலையா, இப்படிப்பட்ட வேலையெல்லாம் சொல்லி வந்து மும்பை போலீஸை திருப்பி அனுப்பிச்சிச்சு டெல்லி போலீஸ். ஸோ டெல்லி போலீஸ் வந்து பெரிய அளவில் நாட்டு மக்கள் மேலே அக்கறை, அதே நேரத்தில் நாட்டினுடைய இறையாண்மை மேலேயும் பெரிய அளவில் அக்கறை இருக்கக்கூடிய ஒரு போலீஸ் அப்படிங்கிறது தான் நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. ரெண்டாவது நான் இந்த நான் சொன்ன ஒரு விஷயம் அப்படிங்கிறது இந்த முகமது ஜுபைர் அவருடைய கைது பற்றி தான் நம்ம பேசுகிறதுக்காக. ஏன் அப்படின்னா இந்த முகமது ஜுபைர் அப்படிங்கிற அந்த ஒரு பெயர் அப்படிங்கிறது இன்னைக்கு தேதிக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக என்னால் பார்க்க முடியுது. சமீப காலமாக நாங்கள் எந்த வீடியோவுமே போடுறது கிடையாது, ஒன்லி ஷார்ட்ஸில் மட்டும்தான் நம்ம வீடியோ போட்டுக்கிட்டு இருந்தோம். ஆனால் இதை பற்றி மக்கள்கிட்ட பேசியே ஆகணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பதிவு. நாட்டினுடைய இறையாண்மையை கெடுக்கக்கூடிய வகையில் இந்த நாட்டில் தர்மமும் நீதியும் ஒழுக்கமும் எங்கேயாவது ஒரு இடத்துல ஒளிஞ்சிருக்குமா அப்படிங்கிற ஒரு தேடக்கூடிய முயற்சிக்காகவும் தான் இந்த பதிவு. சரி, இந்த ஜுபைர் என்ன பண்ணாங்க அப்படின்னா அவர் என்ன பண்ணார் அப்படிங்கிறத சொல்லிடுறேன். 2018 அவர் ஒரு மீம் போடுறாரு, ஹனிமூன் அப்படிங்கிற ஒரு ஹோட்டலை ஹனுமந்த் அப்படின்னு சொல்லிட்டு மாத்திட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் அது உண்மைதான், அதை அப்படியே போடுறாரு, மீம் எடுத்து போடுறாரு. அதுக்கப்புறம் வந்து ஒரு நபர் வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து தன்னோட ட்விட்டர் பக்கத்தில் இவர் வந்து இந்த மாதிரி வந்து போடுறது சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஒரு சம்மந்தப்பட்ட ஏதோ ஒரு நபர் அவருடைய ட்விட்டர்லேருந்து எடுத்து அதை போஸ்ட் பண்ணுறார். இதை பார்த்த ஒரு சப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் அவர் ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூமோட்டோவாக எடுத்து ஒரு வழக்காக பதிவு செஞ்சு இந்த முகமது ஜுபைர் மேலே கேஸ் ஃபைல் பண்ணுறாரு, எஃப்ஐஆர் போடுறாரு. அதுக்கப்புறம் அது வந்து ஹைகோர்ட்டுக்கெலாம் போகுது, அதுக்கப்புறம் அதுக்கு பிறை ஆணையெல்லாம் வாங்குறாங்க, அதுக்கப்புறம் ஜாமீன்லாம் அவர் வாங்கிக்கிறாரு. இப்படிப்பட்ட சூழ்நிலை 2018 2020 வரைக்கும் நடந்துச்சு. இதை மையமாக வச்சு என்ன பண்ணுறாங்கன்னா 2022 இந்த ஜுபைரை கைது பண்ணுறாங்க. ஏன் ஜுபைரை வந்து அவ்வளோ வருஷமாக இல்லாமல், அது ஒரு சாதாரண ஒரு விஷயம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு பத்திரிகையாளன் எப்படி இருந்தாலும் ஏதாவது ஒரு கேஸை வந்து கண்டிப்பாக அவன் லைஃப்பில் ஃபேஸ் பண்ணியிருப்பான், குறைந்தபட்சம் ஒரு நோட்டீஸாவது வந்து அவன் எடுத்த செய்திக்கு வந்திருக்கும். அப்படி இருந்தால் தான் ஒரு செய்திங்கிறது அப்படி தான் ட்ராவல் ஆகும். ஸோ அவன் ஈஸியாக வந்து கடந்து போகக்கூடிய ஒரு விஷயந்தான் அது. ஸோ அந்த மாதிரியான ஒரு உண்மைத்தன்மையை தேடி வந்து ஒரு ஜேர்னலிஸ்ட் ட்ராவல் போகும்போது அவன் இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் சந்திப்பாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை தான் ஜுபைரும் சந்தித்ததாக அவர் கிராஸ் பண்ணி போகிறார். ஆனால் ஜுபைர் கைது செய்யப்பட்டிருக்காரு அப்படிங்கிற ஒரு செய்திக்கு அப்புறம் எப்போ இதனால் கைது பண்ணாங்க, எந்த எஃப்ஐஆரை வச்சு கைது பண்ணாங்க, எஃப்ஐஆர் காட்டுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது எஃப்ஐஆர்லாம் இல்லை. சரி, இந்த ஜுபைர் கைது பண்ணுறதுக்கான காரணம் வந்து பார்த்திங்கன்னா 2018 அவர் போட்ட ட்விட்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதான் கிடையாது. நுபுர் சர்மா அப்படிங்கிற ஒரு கேரக்டரு முகமது நபியை பற்றி தவறாக பேசினாங்க இல்லையா, அந்த விஷயத்த டைம்ஸ் நவுங்கிற செய்தி சேனலில் அவங்க பேசின விஷயத்த ட்விட்டர் மூலிமா வெளியில் கொண்டு வந்தவர், அதை கட் காப்பி பேஸ்ட் பண்ணி வெளியில் கொண்டு வந்தவர் இந்த ஜுபைர். இந்த முகமது ஜுபைர் போட்ட அந்த ட்விட்டு தான் பெரிய அளவில் பேசு பொருளாக மாறிச்சு, பெரிய அளவில் அதுக்கான கண்டன குரல். ஸோ அங்கே ஒரு பிரச்சனை, ஒரு ஒரு செய்தி இருக்குது அப்படின்னா அந்த செய்தியினுடைய பேஸை தேடக்கூடியவன் தான் ஜேர்னலிஸ்ட். இன்றைக்கி இருக்கக்கூடிய செய்தியாளர்கள் எல்லாருமே போகிறாங்க, ஒரு கவரேஜ் போகிறாங்க, கவர் என்ன இருக்கோ அதை பார்த்து வாங்கிட்டு வராங்க, அந்த செய்தியை வந்து டெலகாஸ்ட் பண்ணுறாங்க, அவ்வளோதான் அவங்களுக்கு தெரியுமே தவிர செய்திக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த மூன்றாவது கோணம்னு ஒன்று இருக்கும், எது செய்தி அப்படின்னு தேடுதல் இருக்குல்ல, அதுக்கான பயிற்சி அப்படிங்கிறது கொடுக்கறது கிடையாது. ஏன்னா அதுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கும் அந்தளவுக்கு நாலேஜ் இல்லை. ஏன்னா தட்டு தடவி வந்து தன்னுடைய இடத்த காப்பாற்றிக்கிறதுக்காகவும் அடுத்தவன் பார்க்கக்கூடிய வேலையில் மூக்கம் நுழைச்சும் காக்கா பிடிச்சும் தான் ஒரு இடத்துல போய் உட்காடுறாங்களே தவிர அவங்களுக்கான இடத்த வந்து ஒரு திறமையானவங்க தான் இன்றைக்கி வந்து ஒரு பொசிஷனில் போய் உட்காடுறாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது மீடியா ஃபீல்டில் அது வந்து 99% இல்லைங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. ஸோ பொலிட்டிக்கல் ரீதியாக சப்போர்ட்டை தேடிக்கிறவங்களும் தடவி கொடுத்து போகிறவங்களும் தான் வாழ்க்கையில் மேலே வர்றாங்கங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். இது ஒரு பக்கம் இருக்கட்டும், இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த உண்மையான அதாவது ஃபேக்ட் செக்கிங் அந்த
தொழிலில் சிறப்பாக செயல்பட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய சுபீரோட வாழ்க்கையை புரட்டி போட்டது இந்த சம்பவம். இது சுபேருக்கான ஒரு சம்பவமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி எடுத்துக்க முடியாது. முகமது சுபேருக்காக நடந்த சம்பவமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒட்டுமொத்த இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிஸ்ட் பண்ணக்கூடிய எல்லா நபர்களுக்குமே விடுக்கப்பட்ட சவால். அதற்கான கண்டன குரல்கள் பெரிய அளவில் வந்து மீடியா சைடில் எழும்பலை. அவர் கைது செய்யப்பட்டிருக்காரு, அவர் என்ன தப்பு செஞ்சிருக்காரு அப்படிங்கிற கேள்வியை யாருமே எழுப்ப முடியல. காரணம் என்ன அப்படின்னு கேட்டால், இங்கே இருக்கக்கூடிய மீடியாக்கள் எல்லாமே பிஜேபியினுடைய பின்புலத்தில் இயங்கக்கூடிய இதாக தான் இருக்குது. ஆனால் அது தவறு கிடையாது. ஒரு கட்சி சார்ந்து வந்து ஒரு சேனல்ஸ் வந்து இயங்கலாம், தவறு. ஆனால் தான் கூட வேலை செய்யக்கூடிய ஒருத்தங்களே வந்து பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னா அடிப்படை காரணமாவது என்ன அப்படிங்கிறத அதை டெலிகாஸ்ட் பண்ணலாம், அதை குறைந்தபட்சம் தேடலாம், இல்லை அந்த நபருக்காக வந்து என்ன எந்த அடிப்படையிலையாவது அவருக்கு உதவ முடியுமாங்கிற முயற்சியாவது எடுக்கலாம். அதுக்கு கூட இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு, இந்த தென் தமிழகத்தில் இருக்கக்கூடிய மாவட்டங்கள் ஆகட்டும், அதுக்கப்புறம் இங்கே நம்ம தமிழ்நாட்டை தாண்டி இருக்கு தென் மாநிலங்களில் இருக்கக்கூடிய சேனல்ஸ் ஆகட்டும் பெரிய அளவில் முயற்சி எடுக்கல. வட மாநிலங்களில் இருக்கக்கூடிய சேனல்ஸ் ஆகுது அவருடைய அரஸ்ட்டை பற்றின செய்திகளை வந்து வெளியிடுறாங்க. அது ரொம்ப வருத்தத்துக்குரிய ஒரு விஷயமா இருக்குது. ரெண்டாவது, அவர் எதன் அடிப்படையில் கைது செய்யப்பட்டிருக்கார் அப்படின்னு கேட்கும்போது ஐபிசி செக்ஷன் 153A அப்படின்னு, அதாவது ரெண்டு சமூகத்தினர் இருக்கிறதையே குழப்பத்தை உண்டாக்கக்கூடிய வகையில் செஞ்சார் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் 295A அப்படிங்கிறது, மத நம்பிக்கையை சிதைக்கக்கூடிய செயலாக செஞ்சுருக்காரு அப்படின்னு. இதெல்லாம் அவர் செஞ்சுருக்காரா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லைங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. ஆனால் இது ஜோடிக்கப்பட்ட ஒரு எஃப்ஐஆர் அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தை பல பத்திரிகையாளர்கள் முன்னிலைப்படுத்துகிறாங்க. செய்தி சேனல்கள்லையும் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து காழ்ப்புணர்ச்சி காரணமாக வந்து அவர் கைது செய்யப்பட்டிருக்கார் அப்படிங்கிறாங்க. ஆனால் அதில் எது உண்மை எது பொய் அப்படிங்கிறத அங்கே இருக்கக்கூடிய சட்ட நிபுணர்கள் அவருடைய அட்வொகேட் வந்து கோர்ட்டில் வாதாடும் போது தான் தெரியும் எது உண்மை எது பொய் அப்படிங்கிறது. இது எல்லாத்தையும் தாண்டி குறைந்தபட்சமாக ஒரு சக ஊழியனுக்காக பேசக்கூடிய பேச்சு அப்படிங்கிறது. ரெண்டாவது, மக்களுக்காக வந்து ஒரு உண்மைத்தன்மையை வெளியில் கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக போராடக்கூடிய ஒரு செய்தியாளனுக்கு அவருடைய வாழ்க்கையே வந்து பார்த்திங்கன்னா இப்போது சிறைச்சாலைக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு சூழல் தான். ஸோ இப்படிப்பட்ட பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய அந்த பத்திரிகையாளர்களுக்கு ஆதரவு கரம் கொடுக்க வேண்டியது சமூகத்தில் இறங்கி போராடுறாங்கல்ல, தன்னுடைய காய்கறி ரேட்டு கூடி போயிடுச்சு, இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்துவா என்னைய முஸ்லீம்ஸ் வந்து தாக்கிட்டாங்க, முஸ்லீம்ஸா என்னைய வந்து இந்து வந்து தாக்கிட்டாங்க, இப்படிங்கிற மாதிரியான தன்னுடைய மதத்துக்காகவும் தன்னுடைய சாதிக்காகவும் போராட்ட களத்தில் குடிக்கக்கூடியவங்க ஒரு ஜேர்னலிஸ்ட்டு தன்னுடைய செய்தியை வந்து நேர்மையாக கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக அவர் கைது செய்யப்படும் போது அவருக்காக ஒரு சின்ன ஒரு குரல் கூட எழுப்பலைனா எப்படி? இந்த கேள்வியை கேட்க வேண்டிய தேவை இருக்குல்ல. ஏன்னா நமக்காக வந்து குரல் கொடுக்கக்கூடியவங்க, நம்ம நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக செய்தியை வெளியில் கொண்டு வரவங்க, அதுவும் உண்மையான செய்தியை வெளியில் கொண்டு வரவங்க, அவங்களுக்காக அக்கறைப்படுறதுக்குன்னு சொல்லிட்டு இந்த நாட்டில் ஏதாவது ஒரு இடத்துல வந்து நியாயம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கான்னு கேட்டிங்கன்னா அதை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய சேனல்களே வந்து பார்த்திங்கன்னா இன்னைக்கு வாய்மூடி மௌனமாக இருக்குங்கிறது தான் ரொம்ப வருத்தத்துக்குரிய ஒரு விஷயமா இருக்குது. இது எல்லாத்தையும் தாண்டி நுபுர் சுன்மாவுக்கு ஒரு நியாயம், முகமது சுபையருக்கு ஒரு நியாயம், இதுதான் இந்த நாட்டினுடைய இறையாண்மையாக பார்க்கப்படுது. ஸோ இந்தியாவினுடைய இறையாண்மையை நம்மளும் காப்பாற்றணும். அதே நேரத்தில் சுபே அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கு பின்னாடி வந்து உண்மை இருக்குது, அந்த உண்மையை வந்து கொலை செய்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தை வந்து காங்கிரஸினுடைய ராகுல் காந்தியும் தன்னுடைய பதிவில் பதிவு செஞ்சுருக்கார். ஸோ உண்மைக்கு எதிரான போரும் அநீதிக்கு ஆதரவான குரல்களும் தொடர்ந்து வந்து நம்ம நாட்டை ஒழிச்சுக்கிட்டே இருக்குது. அது வந்து தடுத்து நிறுத்தப்படணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பதிவு. ஃபேக்ட் செக்கிங் வெப்சைட் அப்படிங்கிறது தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம நாடுகளில் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. அதில் ஒன்று தான் இந்த ஆல்ட் நியூஸ். ஸோ இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டில் வந்து ஹச் ராஜா மாதிரியான ஆட்களாகட்டும், எஸ்வி சேகர் மாதிரியான ஆட்களாகட்டும், வாயை திறந்தாங்க அப்படின்னா அவங்க இஷ்டத்துக்கு அவங்க வாட்டுக்கு வந்து எதனாலும் பேசிட்டு போகலாம் அப்படிங்கிற ஆட்டிடியூட்டில் பேசுவாங்க. ஆனால் எது உண்மை அப்படின்னு தேடி தேடி பார்த்து செய்தி கொடுக்கக்கூடிய செய்தியாளனுக்கான அங்கீகாரமும் சரி, அவங்களுக்கான நியாயமும் சரி, அவங்களுக்கான குரல்களும் சரி, இங்கே ஒடுக்கப்பட்டிருக்குங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. இந்த உண்மையை என்னைக்கு மக்கள் புரிஞ்சுக்கிறாங்களோ அவங்களுடைய மனநிலை மாறும். எது தேவை அப்படிங்கிறத மக்கள் தேடுவாங்க. பொறுத்திருந்து பொறுத்திருந்து தான் ஒரு விஷயத்தை சாதிக்க முடியும். அதனால் 5 வருஷத்துக்கு ஒரு முறை நமக்கான வாய்ப்பு கிடைக்குது. அந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்தும் போது செய்தியும் நமக்கு சரியான வகையில் நம்ம கண்களுக்கும் நம்முடைய காதுகளுக்கும் வந்து சேரும். ஒரு செய்தியாளனுக்காக வந்து ஒரு குரலை எழுப்பணும் அப்படிங்கிறது தான் எனக்கு தெரிஞ்சு வந்து
பிபிசியில் வேலை பார்க்கக்கூடிய செய்தியாளர்களாகட்டும், அல்ஜீரா அந்த மாதிரியான நிறுவனங்களில் வேலை பார்க்கக்கூடிய செய்தியாகட்டும், நுழைய முடியாத இடங்களுக்கெல்லாம் போய் செய்திகளை எடுத்துகிட்டு வரும்போது அவங்க அனுபவிக்கக்கூடிய துயரங்கள்லாம் ஏராளம், சொல்லி மாலாத அதெல்லாம். அப்படிப்பட்ட துயரங்களெல்லாம் அனுபவிச்சுதான் அது ஒரு பெண் செய்தியாளராகட்டும் ஒரு ஆண் செய்தியாக அவங்க அனுபவிக்கக்கூடிய துயரங்கள்லாம் ரொம்ப ஜாஸ்தி. அதை எல்லாத்தையுமே இப்போதைக்கு ஓப்பனாக சொல்ல முடியாதுங்கிறதுனால ஒரு செய்தியை கொண்டு வந்து சேர்க்கறது அப்படிங்கிறது அவ்வளோ கஷ்டம். ஸோ அப்படி ஒரு போராட்டமான ஒரு வாழ்க்கை களத்தில் நின்று தான் ஒரு செய்தியை வந்து உங்ககிட்ட வந்து கொண்டு வந்து சேர்க்குறாங்க. ஸோ அப்படிப்பட்ட உண்மையான செய்தியாளர்களுக்காக ஒரு குரல். நான் சொல்கிறது எல்லாருமே செய்தியாளர்கள் தான், ஆனால் உண்மைத்தன்மையை வெளியில் கொண்டு வரணுங்கிறதுக்காக போராடுறான் பாருங்கள். அந்த போராளி, அந்த புரட்சிகரமான புரட்சிங்கிறதுன்னு புரட்டி போடுறது அவ்வளோதான் புரட்சி. ஸோ அந்த புரட்சிகரமான செய்தியாளர்களுக்காகவும் உண்மையை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணுங்கிறதுக்காகவும் போராடக்கூடிய இந்த முகமது ஜுபைர் மாதிரியான ஆட்களுக்கு மக்கள் வந்து சப்போர்ட் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான். ஸோ முகமது சுபையரே தப்பு செஞ்சிருந்தா அவர் தண்டிக்கப்பட வேண்டியவர் தான், ஆனால் அவர் தப்பு செய்யலை அப்படிங்கிறத சட்டத்தின் மூலமாக அவர் நிரூபித்தா கூட அவர் மேலே என்ன காரணத்துக்காக அவர் கைது செஞ்சுருக்காங்க அப்படிங்கிற அந்த எஃப்ஐஆர் காப்பியை கூட காமிக்காமல் டெல்லி போலீஸ் ஸ்பெஷல் போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டு போனதுங்கிறது எந்த வகையில் நியாயம் அப்படிங்கிற கேள்வியும் எழுப்ப வேண்டியது தேவை. ஸோ இதெல்லாம் மக்கள் வந்து அலசி ஆராய்ஞ்சு பார்க்கணும். நம்ம சோஷியல் மீடியாவில் ஒரு டான்ஸ் ஆடுறதையும் பாட்டு பாடுறதையும் ஒருத்தவங்களை இன்னொருத்தவங்க கிண்டல் பண்ணுறதையும் கேள்வி பண்ணுறதையும் காமெடி பார்க்குறதுலையும் பெரிய லெவலில் நம்ம ஆர்வம் காட்டுறோம். ஒருத்தர் சொல்கிறத வந்து நல்ல விஷயங்கள் சொல்கிறாங்கன்னா அதை காது கொடுத்து கேட்குறத நேரம் இல்லை, ஆனால் கிரிட்டிசிசம் பண்ணுறதுக்கு மட்டும் நமக்கு நேரம் இருக்குது. ஸோ கிரிட்டிசிசம் பண்ண வேணான்னு சொல்லலை, அதே நேரத்தில் வந்து உண்மையான விஷயங்களுக்கும் நம்ம பெரிய அளவில் மரியாதை கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் நம்ம சொல்ல வேண்டிய விஷயம். ஸோ பத்திரிகையாளனுடைய மௌனம் அப்படிங்கிறது நாட்டுக்கு பெரிய ஆபத்து. அதே நேரத்தில் மக்களும் உண்மையை வந்து வெளியில் கொண்டு வர்றதுக்காகவும் தனக்காக போராடுறவங்களுக்காக அவங்களும் வந்து ஒரு குரலையாவது பதிவு செய்யணும் அப்படிங்கிறது தான் நம்முடைய எதிர்பார்ப்பு. இதையே சொல்கிறேன்னா என் கையெழுத்தும் என் மக்களுக்கானது தான். மீண்டும் நல்ல ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.